நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அங்கதான் இங்கே வந்து உட்காந்துனா அப்படியே வெயில் அதிகமாகிடுச்சு. அப்படியே ஒரு அபோட் எண்ணெய் போட்டு அப்படியே நேரம் நடந்து வந்தேன். ஜாலியாக வந்து இங்கே உட்காந்துட்டேன். அப்போ இங்கே எங்கன்னா தான் மச்சம் வந்துருக்கணும். அதனால் இங்கேயே தேடுவோம். ஓகே தேடு தேடுறேன்டா, சும்மா அடிச்சுனே இருக்கிற. ஏய் அதனால தேடு போ, குனிஞ்சி தேடு போ. ஹேய் குனிஞ்சிலாம் தேட முடியாது, அப்படியே தான் தேடுவேன். அப்படியே காலையே மச்சம் ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் போய் ஜூஸ் குடிச்சு வருவா. டேய் அந்த பென் டிரைவ் மேனேஜ்மெண்ட் கிடைச்சுனா எவ்வளோ பிரச்சனை ஆகும் தெரியுமா? தேடுறா. எனக்கு என்னவோ கிடைக்கின்ற நம்பிக்கையே இல்லை. பெசவ நான் ஒரு புதுசாக ஒரு பென் டிரைவ் வாங்கி கொடுத்துருவா. அதில் என்ன கொஸ்டின் மார்க் மட்டும் தானே இருக்கு. டேய் அந்த பென் டிரைவில் எத்தனை பொண்ணுங்களை நான் டிரைவ் பண்ணி வச்சுருக்கேன் தெரியுமா? அந்த பென் டிரைவில் என் ஃபோட்டோ, என் ஃபேமிலி ஃபோட்டோ எல்லாம் இருக்குடா. மாட்டினா நான் தான் முதல்ல மாட்டுவேன்டா. அப்போ நீ தானே மாட்டுவேன்? நானா மாட்டுவேன், எனக்கு ஒன்றும் கவலை இல்லையே. என்னத்தேடுறானுங்க? ஒருவேளை சாவியா இருக்குமோ? போய் தான் பாப்போம். இன்னும் கிடைக்க மாட்டேது. போ அப்படி போ. ஏய் உங்களை தான்டா, என்ன தேடிட்டு இருக்கீங்க? சாவி தேடிட்டு இருக்கோம். சாவியா? இவனுங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? ஐயோ ஏய், இந்த விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாது. உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியணும். என்னடா இந்த ஆளு குழப்பறா. டேய் அவர் ஏதோ போட்டு வாங்க பார்க்குறாரு. டேய் கொஸ்டின் பேப்பர் மேட்டர்டா, பார்த்து நடந்துக்குங்க. கொஸ்டின் பேப்பர்ன்றா? பெண்டரி விஷயம் தெரிஞ்சு போச்சா? பெசமாக அப்ரூவர் ஆகிடலாமா? தம்பிகளா, சாவி கிடச்சா முதல்ல என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துருங்களா. என்ன சாவி? நீங்கள் தேடுறீங்களே அந்த சாவிடா. நாங்கள் சைக்கிள் சாவி தேடிட்டு இருக்கோம். சைக்கிள் சாவி தேடுறீங்களா? ஆமாம். அப்போ வேறு நீங்கள் எந்த சாவி நினச்சிங்க? டேய் நான் ஸ்கூட்டர் சாவி நினச்சேன்டா. போனேன். சைக்கிள் காத்தடிக்க ஒர்க் இல்லை. நீ ஃபஸ்ட்டு தேடுவோம், கிடச்ச அப்புறம் ஓடுவோம். ஏய் தேடுங்க தேடுங்க. ஏய் அந்த பக்கம் போய் தேடுறேன். என்னடா கிடைச்சிச்சு? இதுதா? ஏய் என்னடா இது, சொப்பு மாதிரி இருக்கு, இதை போய் காமிச்சுக்கிட்டு இருக்க. அண்ணே இது போன வாரம் தொலைஞ்சு போன என் பென் டிரைவ். சரி மணி பாப்பலாம் வரணே. பாப்பலாம். ஏய் சைக்கிள் சாவி தானே தேடிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ இதை காமிச்சிட்டு போற? அண்ணே போன வாரம் தொலைஞ்ச பென் டிரைவே இந்த வாரம் கிடைச்சிச்சு. சைக்கிள் சாவி அடுத்த வாரம் கண்டுபிடிச்சிருவோம். வரணே. அண்ணே உங்கள் பைக் சாவி தேட்டு போங்கண்ணே. யாரெல்லாம் பைக்கை சுட்டு போயிட்டு போகிறானுங்க? இவங்களுக்கு கண்டதெல்லாம் கிடைக்குது, நம்ம தேடுறது கிடைக்க மாட்டேங்குது. டே சாவி அடிக்கிறதுலாம் நல்லா கெத்தாக தான் அடிச்சிட்டோம். ஆனால் சிவா வந்து ரூம்குள்ளே கூட்டு போகிறது நினச்சா ரொம்ப டென்ஷனாக இருக்கடா. போடுற பிளானை பர்ஃபெக்டாக போட்டால் பயப்பட தேவையில்லை. உன் பிளானில் மண்ணை கரைச்சி கொடுத்த போடா. பட்ட பகலில் காலேஜுக்குள்ளே யாருமே இல்லை ரூம்குள்ளே சிவாவை அனுப்பி அதுவும் கரஸ்பாண்டன் பேசுகிறதே ஒட்டு கேட்கறது எவ்வளோ பெரிய மேட்டர் தெரியுமாடா? மாட்டோன்னு வையி, என்ன பண்ணுவாங்க? மூணு பேருக்குமே டிசி தான். டிசி கொடுத்தா வாங்க வேண்டியதானே? நீங்களாம் மானங்கிட்ட பாய்ச்சரா. நீயும் சஸ்பெண்ட் ஆயிருக்க, அவனும் சஸ்பெண்ட் ஆயிருக்கான். ஆனால் நான் அப்படி இல்லை. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபஸ்ட் இயர் வரைக்கும் இது வரைக்கும் என் மேலே ஒரு பிளாக் மார்க் கிடையாது. படிக்க மாட்டேன், அது என் தப்பு கிடையாது. ஆனால் இந்த மாதிரி இர்ரெகுலராக இருக்க மாட்டேன் உங்களை மாதிரி. பாரு மணி கூட அடிக்குது. இவ நேற்று நைட்லேருந்து கூப்பிட்டு அவளுக்கு ரீசார்ஜ் பண்ண சொல்கிறான். யாருன்னு கேளு. அவ யாரா? ஹலோ சொல்கிறா பாரு, மண்டி சொல்கிறா பார்த்தியா? யார் கிடைச்சாலும் பேசுகிறான்.
பில்லு கட்டலையாம உங்ககிட்ட தான் கேட்க முடியும். இது கம்ப்யூட்டர் வைஸ்டா. எங்க அம்மா ஃபோன் எடுத்துட்டு வந்தேன், அதுவே ரீசார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டு. டேய் சிவாராண்டா, நம்ம பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துருக்கோங்கிறது தெரிஞ்சுனா பஸ் டிரைவர் பஸ்ஸோடு சேர்த்து வச்சு கொளுத்திடுவாண்டா. நட சிவா, போகலாமா? நான் ரெடிடா. நான் சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்கடா. இதெல்லாம் எனக்கு தப்பாக தெரியுது. இப்போயே இந்த சாவியை தலையை சுற்றி தூக்கி தூர போட்டு வேற ஏதாவது வேலை பார்க்கலாம்டா. டீ, உனக்கு பயமா இருந்தா நீ கிளம்பு. சிவா, நம்ம ரெண்டு பேரும் போய் பார்க்கலாம்டா. லூசு, கிளம்புறதா இருந்தா எப்போ கிளம்பியிருப்பேன். டேய், அப்படியே போறதா இருந்தாலும் இன்னைக்கு வேணாண்டா, வேற என்னைக்காவது. ஏன், இன்னைக்கு நாள் நல்லா இல்லையா? சாவடிச்சிருவேன். இன்னைக்கு எப்படியும் கரஸ்பாண்ட் எங்க அம்மாவும் மீட் பண்ணி பேசுவாங்க. அந்த டைம்ல நான் உள்ள இருந்து ஆகணும், அவ்வளவுதான் எனக்கு. இந்த வயசுல இவங்க அப்பனை கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறான்னு தெரியல. டேய், அப்பனா இன்னொன்று பண்ணலாம். இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு சண்டே. நீ என்ன பண்ற? அன்னைக்கு யாருமே இல்லாத நேரத்தில், ரிஸ்கே இல்லாத நேரத்தில் நீ உள்ள போய் உட்காந்துக்கிற. மண்டே ஃப்ரெஷ்ஷாக அவங்க அம்மா உள்ள வந்து என்ன பேசுறாங்கன்னு நீ கேட்டுரு. ம், அப்படியே மறுபடியும் அடுத்த சண்டே போய் அவனை வெளியே கூட்டணும் வரலான்னு சொல்றேன். அப்படிதானே? வாயில் அசீமா வந்துட போகுதுறான். இங்க பாரு சிவா, வாசுக்கு இந்நேரம் சாவி தொலைஞ்சு போனது தெரிஞ்சதுன்னா தேட ஆரம்பிச்சிருவாரு. அதுக்குள்ள நம்ம பண்ண வேண்டிய வேலையை பர்ஃபெக்டா பண்ணணும். அப்புறம் சாவியை அவர் பார்க்குற இடத்துல எங்கே தூக்கி போட்டு வேண்டியதான். அப்புறம் நம்ம ஈஸியாக ஸ்கேப் ஆயிடலாம். ஓகேவா சிவா? இப்படி வேணால் பண்ணி பார்ப்போமே. எப்படி? கூட்டம் பிளான் தணிஞ்சதுக்கப்புறம் ஒரு 6 மணிக்கு எல்லாரும் காலேஜ் விட்டு போனதுக்கப்புறம் போய் கேட்போமே. டேய், இது மாதிரி வேலையெல்லாம் கூட்டமாக இருக்கும்போது தான் பண்ணோம். அப்புறம் நம்ம 3 பேரும் தனியாக போய் பண்ணணும்னு வச்சுக்கோ. போகிற வரவெல்லாம் இங்கே எதுக்கு நிற்கிற, ஏன் நிற்கிறேன்னு சொல்லி கிராஸ் க்வெஸ்சன் கேட்டு மாட்டிப்போம். நம்ம மேலே தேவையில்லாத டவுட் வர வரும். டேய், தான் நான் போய் போகலான்னு சொல்லிட்டேன்ல, இன்னும் எதுக்கு அவன்கிட்ட தேவலாம் பேசிட்டு இருக்கேன். அவனெல்லாம் லிஸ்ட்லேயே சேர்க்காத, வா கிளம்பலாம். டேய் டேய் சிவா, வேணாண்டா, இந்த புள்ளனை நம்பி போகாதரா. களி திங்க வச்சிருவான்டா இவனை நம்பி. என்னைய வேற கூப்பிட்டு போறாங்களே, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் பழனி, டேய் எங்கடா எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கா? ஒன்றும்லடா, நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சு படிச்சுட்டு இருந்தேன். அதான் விடிஞ்சது கூட தெரியாமல் தூங்கிட்டேன். கேன்டீன் திறக்க லேட் ஆயிடுச்சு, இதான் போயிட்டுருக்கேன். எப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணுறதை பார்த்தா அட்டம்ப்டில் ஃபஸ்ட்டு முறையாக 200 மார்க் எடுத்த ஃபஸ்ட்டு பர்சனை. உன் பேர் நியூஸ் பேப்பரில் வரும், பார்த்துக்கோ. பிரிட்டோ மணி தான் ஓட்டுறாங்கன்னா இப்போ நீயுமாடா. ஆமாம், தனியாக போயிட்டுருக்கேன். அவனுக்கு 2 பேர் எங்கே? எங்கடா வர வர என்ன பண்ணுறானுன்னு புரிய மாட்டேங்குது. அட்டிக்கு வந்து அட்டண்டன்ஸ் போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? நீ சொல்கிறது கரெக்டு தான்டா வெற்றி. அவனுக்கு ஏதோ பெருசாக தப்பு பண்ணுறானுங்கடா. வர வர அவனுக்கு கையில் வேறு காசு நிறைய இருக்குது. என்னடா சொல்கிறேன்? ஆமாடா வெற்றி, அன்றைக்கி நான் ஹாஸ்டல் கூட போயிருந்தேன். ஏதோ அவசர அவசரமாக எழுதிட்டு இருந்தானுங்க. என்னை பார்த்தவனையும் எடுத்து மறைச்சி வச்சுட்டானுங்க. எங்கே காமிக்கிடா என்ன எழுதுறீங்கன்னு கேட்டதுக்கு அவனுக்குள்ளாரையே சண்டை போட்டுட்டு ஏதோ சமாளித்தானுங்க. அவனுக்கு ஏதோ பெருசாக தப்பு பண்ணுறானுங்கடா. சரி வாடா, என்ன பண்ணுறானு பார்ப்போம். ம், காசு பணம் துட்டு மணி மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி, காசு பெட்டி அங்க பாரு. அத வேற என் வாயில சொல்லுமா? நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு சத்தியமா கனவுல கூட நினைக்கலடா. எப்படிடா உங்களால் எவ்வளோ கேளமாக பண்ண முடிஞ்சது? வெற்றி, மணி சொன்னனால தானே நான் பண்ணேன், இல்லைனா பண்ணிருக்க மாட்டேன்டா. அவன் சொன்னாலும் உனக்கு எங்கடா போச்சு புத்தி? டேய், நான் வேணா வேணான்னு எவ்வளோ சொல்லி பார்த்தேன்டா வெற்றி.
மனிதன்டா ஒரே பாட்டில் அண்ணாமலை ரஜினி மாதிரியே ஆக்குன்னு சொன்னான்டா. அதில் தான்டா ஆசைப்பட்டு பண்ணிட்டா. சரி என்ன பண்ணீங்க அப்போ? உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? நான் கூட பயத்தில் உண்மையை கக்கிட்டு இருப்பேன்டா. வெற்றி அது ஒண்ணு இல்லடா, மணி ஏதோ லாட்டி அடிக்கிட்டா. லாட்டி அடிக்கலாம் ஒண்ணு இல்ல மச்சான், உண்மையை சொல்லிடுறேன்டா. கொஸ்டின் பேப்பர் தான் வித்துட்டு இருந்தோம், வேற ஒண்ணும் பண்ணல மச்சான். நீங்க ஹாஸ்டல்ல உட்காந்து எழுதிடுறேன். என்ன எழுதுன்னு கேட்டது லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர் இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர்னு சொல்லிடலாம்டா. அந்த கொஸ்டின் பேப்பர் நாலு பேருக்கு வித்தா நாலு காசு கிடைக்கும்னு சொன்னா மச்சான். ஐபிஎல் டீம் வாங்கலாம், காலேஜ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருந்தா மச்சான். எல்லாம் இப்படி சேர்ந்து பண்ணிருந்தேன்டா. உனக்கே தெரியல, எங்க அம்மா டாக்டர், அப்பா இன்ஜினியர்னு, ஊர் ஃபுல்லா அவ்வளவு சொத்து இருக்குன்னு பேங்க் என்கிட்ட தானே பார பண்ணோம். பாக்கெட் மணி தேவைன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு பண்றேன்டா. உனக்கு தெரியாம பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிடுறா. பிளீஸ் பிலீவ் மீடா. ஸ்டடீஸ் மேல சத்தியமா மச்சான், குக்கி மேல சத்தியமா சொல்றடா. இவன் தான் ரத்தின் காரணம். நான் சொல்ல இவனுக்கு மறைச்சப்பவே எனக்கு டவுட்ரா. அது எப்படா, எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு இங்க வந்து இப்படி அசால்ட்டா உட்காந்துருக்கீங்க? இது மட்டும் வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல மச்சான். அதெல்லாம் எனக்கும் தெரியாதுடா, நாங்க சைலண்டா தான் பண்ணோம். நீ தேவையில்லாம பயப்படாத. ஓ பழனி, கை வச்சிருவியா? சரி எத்தனை பேரு கிட்ட வைத்தீங்க? வாய் ஒண்ணு சொல்லுது, கை ஒண்ணு சொல்லுது. மூணு பேர்கிட்ட தான்டா வித்தோம். என்ன மணி, இந்த வாங்கின காசுலாம் பத்திரமா தானே இருக்கு? காசெல்லாம் பத்திரமா தான் இருக்கு மச்சான். புதுசாக ஒரு 1000 ரூபாய்க்கு பேக் வாங்கிட்டேன்டா. அந்த 1000 ரூபாய் இப்படி ஷேர் பண்ணி மிச்ச காசு அவனுங்கிட்ட கொடுத்து கொஸ்டின் பேப்பர் திருப்பி வாங்கிட்டேன். சரியா மச்சான், அவனுங்கெல்லாம் போய் தேர்றதுலாம் ரொம்ப ரிஸ்க்குடா மணி. ஓ ரிஸ்க்கு வெற்றி, ரொம்ப ரிஸ்க்கு மச்சான். எத்தனை பேர்ட்ட வச்சுருக்கோம்ல, அவங்கள சும்மா எங்கே இருக்காங்க தேட முடியாது மச்சான். நீ வேணா பாரு, ரொம்ப சீக்கிரம் நீ இந்த விஷயத்துக்காக கொடுக்கலாம்டா. எல்லாரையும் போய் தேடி போய் கொடுக்கலாம். யார சொன்னது ரிஸ்க்குன்ட்டு? அவன் காசு நம்மளுக்கு எதுக்கு? டேய் அவன் முன்னாடி சொன்னா அதான்டா அடிப்பான், அதான் பெரிய ரிஸ்க்கு. வா போலாம். என்ன இடமே வித்தியாசமா இருக்கு, எங்கடா கூட்டு போறீங்க? ஆமா டேய், காலேஜுக்குள்ளே என்னடா அது ஹெட்கவுண்டர் பண்ணுற ஏரியா மாதிரியே இருக்கு. டேய் கொஞ்ச நேரத்தில் சாவி காணுன்ற விஷயம் நிச்சயமாக வாசு கொடுத்துருக்கு. அவர் சாவியை தேட ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நம்ம அந்த ரூம்குள்ளே போயிடும். நம்மளா, என்னடா சொல்கிற? சரி நான் உள்ளே போகணுன்ற தான் அப்படி சொன்னேன். ஏன் அப்படி சொல்கிற? சும்மாடுறா, பதறதா இல்லையா? சிவா நானும் கூட ஆட்டமா, அப்படியே ஒரு 10 நாள் உள்ளே தங்கியிருந்து பொங்கி சாப்பிடுவாங்க. அவன் என்ன உதக மட்டுக்கு அப்புறான், விட்டு கேட்க போகிறான்டா. இல்லை கதிரு, நீயும் உள்ளே வந்தானா? வெளியில் கண்டிப்பாக யாராவது தெளிவான ஒரு ஆள் இருக்கும். அதான் தெளிவான ஆளுன்னு சொல்கிறானடா. ஏன்டா இப்போ இந்த ரோட்டில் நீ நிற்க வச்சு அவன் முன்னாடி அசிங்கப்படுத்துமா? சும்மா ஏதாவது வளராதரா பாத்தியா? இப்போவே பயத்தில் என்னென்னமோ வளர்றான். ஒருவேளை யாராவது வந்து என்னடா பண்ணுறீங்கன்னு கேட்டால் எல்லாத்தையும் வளரி கொட்டிட்டு சாரி மச்சான் பயத்தில் வளரிட்டேன் மச்சான்னு சொன்னாலும் சொல்லுவான். அதனால் நீங்கள் வெளியிருந்து பார்த்துக்கோங்க, நான் உள்ளே போயிட்டு வரேன். நான் போகிறேன். டேய் எங்கடா போகிறேன்? அதான் நான் போட்டு விடுப்பேன்னு சொல்லலடா. அப்புறம் நான் எங்கே போனேன் உனக்கு என்ன? பயந்து இருந்தாலும் கூட தான்டா இருக்கேன். சரி கோவப்படாத, உனக்கு மூளை கம்மியாக இருந்தாலும் அறிவு அதிகண்டா. என்ன குழப்புற, என்ன யோசிக்கிற? மூளை இருக்கானா? அதுதான் அறிவு இருக்குல்ல, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. வெயிட் பண்ண தேவையில்ல, வாங்க கிளம்ப. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
டேய் சிவா, சொல்கிறத கேட்குறா. என்ன? நம்ம நைட்டு கண்டுபிடிக்கலாம்டா, பகலில் கண்டுபிடிச்சா எல்லாருக்கும் கேட்டுருங்கள. நைட்டு அவங்க வரணும்ல. ஐயோ, எல்லாமே லாஜிக்காக பேசுறேடா. ஏ, நான் சொல்கிறது கொஞ்சம் அம்மா, டேய் கால்லாம் தடுக்குதுடா. வேணாண்டா, கால்லாம் தடுத்தாரு. சிவா, இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் சைலண்ட்டாக போய் பூட்டு திறக்கிறேன். அந்த கேப்பில் சிவா உள்ளே போயிடுவான், நான் பின்னாடியே பூட்டிடுறேன். டேய், நீ என்ன பண்ணுறனா? ஏன்ட்டு எதுவும் சொல்லாதரா, நான் பார்க்க தான்டா வந்திருக்கேன். அப்போ யாராச்சும் வராங்களான்னு பாடுறா. சரி கதிரு, யாரும் வராங்களா நான் பார்த்துக்கிறேன். நீ தோற, நான் பின்னாடியே வரேன். போ. ம், நான் திறக்கிறேன். பூட்டு திறக்க மாட்டேங்கிறா. சும்மா இருடா, அந்த சாக்கு தான் எடுத்தோமா? கதி, என்னடா அலர்ட்டா இருக்கானான்னு பார்த்தேன். ஒண்ணும் இல்லடா, சும்மா. போடா, கொஞ்ச நேரத்தில் பீதியை கழிப்பேன். கெட்ட வார்த்தை பேச வச்சிட சொல்லிட்டேன். எனக்கு போன் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. இங்க மூணு பேரும் ஒரு மாதிரி முடிச்சிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் எதுவும் இல்லையே. இல்லையே, உங்களை பார்த்தா திருட்டு மொழி விழிக்கிற மாதிரி இருக்க. அவனை பாரு, அவனுக்கு ஏன் கால அந்த மாதிரி நடுங்குது? அவனுக்கு கால் ஜுரம். எங்க போயிட்டு வரீங்க? பாத்ரூம் போயிட்டு வந்தோம். நான் இதை நம்பணும். என்னடா நீ சொல்றதை பார்த்தா நாங்க என்னமோ உட்கார். எதுக்குடா வாய புத்திர? டேய் சொரண்டா, வாந்தி எடுத்திருப்பான். அதான், நான் இதை நம்ப மாட்டேன். டேய் ஜீவா, என்ன பண்ணாலும் நம்ப மாட்டா, நம்ப விடா. ஏய், நம்பிட்டேன், நம்பிட்டேன். ஓடிக்கண்டா. ம், வாடா போலாம். ம், பார்த்துக்கோங்கடா. நான் பார்த்துக்கிறேன்டா. நீ போட்டீச்சு. கதிர், நீ பார்த்துக்கோடா. சீக்கிரம் 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 சீக்க